ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரீட். காற்றழுத்த தாழ்வு நிலையால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் முதல் நாகை வரை பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். தெற்கு கன்னியாகுமரி மற்றும் தென் கேரளாவில் பருவமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வெதர்மேன் பிரதீப் ஜான் அவரது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை வட இந்தியாவில் விடைபெற்றுவிட்டது. தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்று சில நாட்களில் தென்மேற்கு பருவமழை விடைபெற்று வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்னதாகவே சென்னையில் பலத்த மழை பெய்து வருகிறது. சென்னையில் ஞாயிறன்று கொட்டி தீர்த்த மழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாக வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில், தற்போது வங்கக்கடலில் அந்தமான் பகுதியை ஒட்டி அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, கோவை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டு வெதர்மேன் பிரதீப் ஜான் அவரது முகநூல் பக்கத்தில், தி கிரேசி க்ளோட் மஸ்ட் எஸ்டர்டே இன் மெரினா பீச், 100 mm ரெயின்ஃபால் இன் 30 to 40 minutes என்று பதிவிட்டிருந்தார். சென்னையில் நேற்றைய தினம் மெரினா கடற்கரை பகுதியில் 30 to 40 நிமிடத்தில் 10 cm மழை பதிவாகியுள்ளது. இது மேக வெடிப்பு மழை போல உள்ளதாக தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் தொடர்ந்து அவரது மற்றொரு பதிவில், இன்றைய தினம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் முதல் நாகை வரை புயலின் பாதையில் சிக்கியுள்ளது. இதன் காரணமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல் தெற்கு கன்னியாகுமரி மற்றும் தென் கேரளாவில் பருவமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவரது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் டு நாகை, ஆல் ஃபெல் இன் பாத் ஆஃப் த ஸ்டார்ம் டுடே. டவுன் சவுத் கன்னியாகுமரி அண்ட் சவுத் கேரளா கெட்டிங் குட் மான்சூன் பேன்ஸ். ரெஃபர் மார்னிங் போஸ்ட் ஃபார் த கன்வர்ஜன்ஸ் ஏரியாஸ். இவ்வாறு அவர் ஆங்கிலத்தில் பதிவிட்டிருந்தார். கடந்த 2015 ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கொட்டி தீர்த்த மழையால் சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. தற்போது சென்னையில் நீர் நிலையங்கள் நிரம்பியுள்ளன. வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள அரசு பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது. நடப்பாண்டு பருவமழை புயலோடு தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம தமிழ் ட்ரீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.